हेलो फ्रेंड्स, वेलकम टू सिविल कॉन्सेप्ट तमिल। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 2000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பிளாட்ல 3BHK ல ஒரு லக்ஸரி ஹவுஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50x40 அப்படின்னு இருக்கு. ஸோ 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ரோட் ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்த் அப்படிங்கிறனால இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் உள்ள பிளாட் தான் இருக்கு. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயின் கேட் அப்படிங்கிறது வந்து இங்கே வைக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம மெயின் கேட் வைப்போம். அடுத்து வந்து இது வந்து நமக்கு என்னவா இருக்கும், சலமூலையா இருக்கும். இது வந்து நமக்கு அக்னி மூலையா இருக்கும். இங்கே வந்து குபேர மூலையா இருக்கும். அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாயு மூலையா இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா ஒன்று அக்னி மூலையில் வரும், இல்லாட்டி வாயு மூலையில் வரும். அடுத்தது வந்து வாட்டர் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சலமூலையில் வரும். அதே மாதிரி செப்டிக் டேங்க் வந்து ஒன்று இந்த இடத்துல நமக்கு வாயு மூலையில் வைக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அக்னி மூலையில் வந்து வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து இந்த குபேர மூலையில் தான் வரணும். அடுத்தது ஹால் வந்து நமக்கு நடுவில் வரலாம், கிச்சன் வந்து இந்த அக்னி மூலையில் வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணலாம், இல்லாட்டி கிச்சன் வந்து நமக்கு வாயு மூலையில் வர மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ இது எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3BHK வந்து லக்ஸரி ஹவுஸ் தான். ஸோ எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸில் தான் வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த சைடு 50 அடி, இந்த சைடு 40 அடி இருக்குது நம்ம ரோட் ஃபேஸிங். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு ஃபோர்டிகோ வந்து விட்டுருக்கோம். ஸோ ஃபோர்டிகோக்கு அப்புறம் வந்தீங்க உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் டேங்க் இருக்கும். அடுத்து வந்து இந்த படிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செப்டிக் டேங்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்டேர்கேஸ் வந்து நமக்கு வெளியில் மேலே போகிற மாதிரி. அடுத்து வந்து இங்கே வந்து நமக்கு டாய்லெட் வந்து ஒன்று படிக்கடியில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 5x5 வந்து நம்ம டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹால், ஹாலுக்குள்ளே உள்ளே போனீங்க அப்படின்னா ஹால் வந்து ரொம்ப நம்ம தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லக்ஸரி ஹவுஸ். ஸோ ஹால் பார்த்தீங்க அப்படின்னா 16x21 அடி வந்து நமக்கு ஹால் இருக்குது. ஸோ ஹால்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி இருக்குது. இது வந்து நார்மல் பிளேஸ் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ 10x11 அப்படிங்கிற ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து ஹால்லேருந்து இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் கொள்ளலாம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 16x16, அதாவது பெரிய சைஸாகவே வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 10x16, கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தமே 3 பெட்ரூம். ஸோ 3 பெட்ரூமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் தான் இருக்குது. அதில் ஒரு பெட்ரூம் வந்து ரொம்ப பெருசு, அதுக்கப்புறம் வந்து மீடியம் சைஸில் ஒன்று, அடுத்து வந்து நார்மல் சைஸில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நமக்கு 2 பாத்ரூம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ 2 பெட்ரூமில் 1 பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் வந்து நமக்கு ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்கோம். 5x16 அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ ஃபுல்லாக உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத் டப்பு இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே இருக்கிறதுனால நம்ம பெருசாக வந்து கொடுத்துருக்கோம். கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு இருந்தது. அடுத்து வந்து இன்னொரு பெட்ரூம்லேருந்து வர்றது பார்த்தீங்க அப்படின்னா 5x10 அப்படிங்கிற சைஸில் கொஞ்சம் நல்ல பெரிய இதுதான் டாய்லெட் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து பூஜை ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 5x6 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைனிங். ஸோ டைனிங்கும் பெருசு தான், 10x11 வந்து நம்ம டைனிங் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து கிச்சன் போனீங்க அப்படின்னா 11x11 வந்து கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிச்சனுமே பெருசு தான், டைனிங் பெருசு தான், எல்லாமே வந்து நமக்கு இந்த லக்ஸரி ஹவுஸ் அப்படிங்கிறனால பெருசாக இருக்குது. கிளைண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து எனக்கு ஸ்டேர் கேஸ் வேணும், வெளியில் வேணும் அப்படின்னு சொன்னங்காட்டி தான் நான் வந்து பண்ணியிருக்கோம், நம்ம வெளியில் வச்சுருக்கோம். பட் இந்த மாதிரி லக்ஸரி ஹவுஸ் எல்லாம் என்ன நினைப்போம், நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து இந்த இடத்துலேயே வச்சிருக்கலாம். பட் வந்து அவங்க கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வெளியில் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால் வந்து நம்ம வெளியில் வச்சுருக்கோம். முன்னாடி 40x பார்த்தீங்க அப்படின்னா 10x40 கொடுத்துருக்கோம். அதனால் கார் 2-3 கார் வந்து ஈஸியாக நம்ம நிறுத்த முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக 50x40 அப்படிங்கிற லேண்டில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா பக்கமே வந்து நமக்கு செட்பேக் டிஸ்டன்ஸ் இருக்குது. எல்லா பக்கமே வந்து 2 அடி வந்து நமக்கு செட்பேக் டிஸ்டன்ஸோட தான் வந்து நம்ம இந்த ஃபுல்லாகவே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து பெரிய ஏரியா. ஸோ அவங்களோட லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய ஏரியாவில் நமக்கு வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து அவங்க இடம் அப்படிங்கிறனால நம்ம 2 அடி மட்டும் செட்பேக் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பிளான் வந்து நம்ம 3BHK வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 50x40 அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு 3 வீடு கூட நம்மளால் பிளான் பண்ண முடியும். ஸோ ஒரு சென்ட்லேயே வந்து நம்ம ஒரு வீடை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 சென்ட் வருது. ஸோ 5 சென்ட்டுக்கு சேர்த்தே வந்து நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம ஒரே ஒரு வீடாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.